வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களோடு சிவரமணன். இப்போ அண்மையில் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூறியிருந்தார், முருகனை நாங்கள் தமிழ் கடவுளாக ஏற்றால் அது சனாதன தர்மத்துக்குள்ளே போய் வழுக்கி விழுந்ததாக போகும். அது மாத்திரமல்ல, அவருடைய அண்ணன் விநாயகரையும் ஏற்க வேண்டி வரும். விநாயகரை தமிழிலே எந்த ஒரு இடத்திலையும் குறிப்பிடவும் இல்லை, எங்கும் வணக்க வழிபாடுகளும் இடம்பெறவில்லை. எனவே நாங்கள் அதற்கு சிக்காமல் நாங்கள் தமிழ் என்ற போர்வையிலே இருப்போம் என்றார் சூசகமாக கூறியிருந்தார். நாங்கள் இப்போது தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற விளக்கம், அதாவது ஈழத்தமிழனாய சிவனம்னா நாங்கள் கொடுக்கிற விளக்கம், ஔவையார் என்கின்ற ஒரு தமிழ் மூதாட்டி வாழ்ந்ததாக சங்க இலக்கியத்திலும் இந்தியாவிலும் இருந்த ஒரு தமிழ் புலவர் என்ற பெருமைக்குரியவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் முருகனையோடு சமரசம் செய்து கொடுத்தார். பிள்ளை கோவித்து கொண்டு பழனியிலே இருந்த முருகனை திருவம் சிவபெருமானிடம் கொண்டே கையில் சேர்த்த பெருமைக்குரியவர் என்று உங்களுக்கு தெரியும், திருவிளையாடலே காட்டப்படுகிறது, அது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை விடுவோம். ஔவை எப்படி முதிர்ச்சி பெற்றால் தமிழிலே என்றால் அது விநாயகனுடைய அருளினால்தான் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த கதையிலே வருகின்ற ஔவை சொல்கிறாள், ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடே. இப்போ நாங்கள் கேட்குறோம், ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகையின் பொன்னம்பலவன் ஞானகுரு அதை தாண்டி வாணி பதம் நாடே என்று சொன்னார். வாணி என்றால் யார்? வாணி வீணை வாசிப்பவள், வித்தைகள் எல்லாவற்றிலும் தருபவள் என்று சொல்வார்கள். மாது கலைமகளை வாழ்த்துங்களே என்று சொல்லி வீரமணி ஐயர் சொல்லுவார். இலங்கை கவிஞர் இயலிசை வாரதி பிரபல வீண் வயலின் வித்துவான். எனவே ஔவையின் அடையாளத்தை நீங்கள் பெறும்போது, ஔவையின் தமிழை எடுக்கும்போது நிச்சயமாக முன்னுக்கு வருவார் விநாயகர். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஔவையை கைலாயத்துக்கு அனுப்பினவர் பிள்ளையாருக்கு பூஜை செய்யும் போகின்ற போது அவசரமாக செய்கிறார் ஏன் என்று சொன்னால், நான் கைலாயம் பண்ணுவேன். ஔவையை தனது தும்பி கையால் கைலாயத்துக்கு தூக்கி வைத்தவர் விநாயகர். பழம்பெரும் இலக்கியங்கள் பேசுகின்ற, புதுமை பேசுகின்ற முதுமை பிராட்டி, முதுமை பாட்டி, ஔவை பிராட்டி கைலாயம் சென்றதை தூக்கி வைத்தவன் விநாயகன் என்று தான் உங்களுடைய வரலாறுகளும் தமிழ் இலக்கிய ஆய்வுகளும் சொல்கிறது. இப்போது எத்தனை ஔவை இருந்தால் என்று தெரியவில்லை. இப்போது குறிப்பிடுகின்ற இந்த ஔவை ஆத்திசூடி கொன்றைவேந்தன் எழுதிய ஔவை எப்போது வாழ்ந்தாள் என்று இப்போது ஆய்வு செல்கிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு மதத்தை கொச்சப்படுத்துகிறோம் என்பதற்காக ஒரு மொழியில் இருக்கின்ற தொன்மையையும் அதன் பழமையையும் அதற்குள் என்னென்ன உள்வாங்கப்பட்டதோ அதை வரலாற்று ரீதியாகவும் ஆய்வு ரீதியாகவும் அதை ஏற்று அணுக வேண்டுமே ஒழிய குறுகிய அரசியலுக்காக சங்கிகள் என்று சொல்லி ஒரு மதத்தையோ அல்லது ஒரு மத நம்பிக்கையை பின்பற்றுகின்ற மக்களை புறக்கணிப்பதை தயவு செய்து அவர் குறைக்க வேண்டும். அரசியல் கட்சி என்னும் பொழுது தனியே ஒரு தனது இனம் தன மொழி என்கின்ற அந்த அடிப்படைக்கு போக வேண்டிய தான் பிறந்த குடி, தான் பிறந்த குடியில் இருந்தது வந்தது போனது என்று தேவையில்லாமல் ஒரு பித்தலாட்டத்தை சமூக ஊடகங்கள் வாயிலாக சொல்ல வேண்டாம் என்று தொல் திருமாவளவன் இப்போது கலாநிதி பட்டம் பெற்றவர். அவருடைய கலாநிதி ஆய்வுக்கு முன் அவருக்கு தகுதிகான ஆய்வு செய்திருக்க வேண்டும் இலக்கியத்திலே அவருக்கு என்ன புலமை இருக்கிறது என்று அந்த கொடுத்த பல்கலைக்கழகத்திடம்தான் நாங்கள் கேட்க வேண்டும். நன்றி, வணக்கம், சிவராமனா.